சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மாவீரன் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 50 கோடியை கடந்து வசூல் சாதனை செய்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. மண்டேலா படத்தின் இயக்குனர் மடோன் அஸ்வின் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நாயகனாக நடித்த திரைப்படம் மாவீரன். இதில் அதித்தி சங்கர், சரிகா, இயக்குனர் மிஷ்கின், புஷ்பா பட வில்லன் சுனில், நகைச்சுவை நடிகர் யோகி பாபு, குக்குவித்து கோமாளி பிரபலம் மோனிஷா என பலரும் நடித்துள்ள இப்படத்தை சாந்தி டாக்கி சார்பில் அருண் விஸ்வா தயாரித்திருந்தார். மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் கடந்த ஜூலை 14 திரையரங்குகளில் வெளியான இப்படத்தை தமிழகத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ரிலீஸ் செய்தது. வெளியான முதல் நாளே பாக்ஸ் ஆபீஸில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறது இப்படம். குறிப்பாக வெளிநாட்டில் விஜயின் வாரிசு படத்தின் வசூல் சாதனையெல்லாம் முறியடித்து மாவீரன் திரைப்படம் 3 முடிவிலேயே 43 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்திருந்த நிலையில் 4 நாளிலும் 7 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலித்து உலக அளவில் 50 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூலை அள்ளி உள்ளது. இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மாவீரன் திரைப்படம் வார நாட்களிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருவதால் 2 முடிவில் 100 கோடி வசூலை எட்டி டாக்டர் மற்றும் டான் ஆகிய திரைப்படங்களின் பட்டியலில் மாவீரன் திரைப்படமும் விரைவில் இணைந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.